ஜெபிக்க உனக்கு தெரியாத வேலையில கட பலவீனத்துல எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. அது இன்னும் நிறைய சொல்லலாம், பத்து காரியம் சொல்லியிருக்கிறேன், கடைசியா ஒரு காரியம். ஆனா எனக்கு அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியல. ஆண்டவருக்கு சித்தமான விளக்கம் தெரிகிற போது உங்களுக்கு சொல்லி தரலாம், தெரிஞ்சா சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 கடைசியாக நோஷ்கிலையும் வாசிப்போம். ஓப்பன் பாரிங் புக் கேபிட்டல் ஷுவெட்டு வெர்ஸ் சொப்ன் ஷுவெட்டு சொப்ன் ஓப்பன் பாரிங்ஸ் புக் வாசிங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. பாகமாக இருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். அல்லேலூயா. அங்கே விளக்க உரையில் எழுதப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் செய்கிற இன்னும் ஒரு காரியம், அவருடைய ஊழியம் தேவ வரவேற்பாளர். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இது ஏசப்பாவுடைய வருகையை குறித்து இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இதுக்கு மேல விளக்கம் தெரியாது. ஆமென். தெரிகிற போது உங்களுக்கு சொல்லி தரலாம். கடைசி தேவன் தேவ வரவேற்பாளர் குறிக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை பத்து காரியங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி 11 காரியம் எனக்கு அதுக்கு சரியாக விளக்கம் சொல்ல முடியல. ஆமென். இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, நிறைய சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு இப்போதைக்கு இது போதும். அல்லேலூயா. எங்களோட தேவ ஆவியானவர் எங்களோட வாழுகிறவர், எங்களுக்கு போதிக்கிறவர், அல்லது நினைப்பூட்டுகிறவர், இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர், கண்டித்து உணர்த்துறவர், சகல சத்தியத்துக்களை எங்களை நடத்தி தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறவர், சொல்லுகிறவர், இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர், இயேசுவை வெளிப்படுத்துகிறவர், எங்களுக்குள்ள இருந்து டைனமோ மாதிரி அவர் வெடிக்க வச்சு எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய வைக்க வல்லமை உள்ள தேவனுடைய உறைவிடம். அடுத்தது புத்திர சுவிகாரத்தின் நாங்கள் தேவனுடைய புத்திரர் என்று அவர் எங்களுக்காக சாட்சி கொடுக்கிற தேவன். அடுத்தது எங்களுடைய பலவீனத்தில் எங்களுக்கு எப்படி ஜெபிக்க முடியும்னு தெரியாத வேளையில் எங்களுக்காக ஜெபிக்கிறவர். இறுதியாக தேவ வரவேற்பாளர் என்று சொல்லி எங்கள் விளக்க உரையில் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு முடிய அர்த்தம் தெரியல. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக கொடுக்கப்பட்ட இந்த நாளையில் கர்த்தர் இப்படியான காரியங்களை எங்கள் மத்தியில் செய்கிறார்ன்ற அறிவு எங்களுக்கு பெருகும்படி இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அறிவை வச்சு கண்டு நாங்கள் தேவனுக்கு என்று சொல்லி அவருடைய நாம மகிமை கண்டு வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மிகுதியானது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். கடுமினிப்போமா. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், உங்களுக்கு மிச்சம் மீதியா என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்? வேதம் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராட்சியத்தினுடைய நீதியையும் தேடுங்கள், மிகுதியானது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டேன். ஆண்டவர் சொல்ல இல்லை, படிப்பு தரமாட்டேன், காசு தரமாட்டேன், வேலை தரமாட்டேன், வேலை தரமாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை தேடு, மிகுதியான உனக்கு என்ன வேணும் கேள். அல்லேலூயா. என்ன வேணுமோ கேள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஏசப்பா சொன்னார், என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கு வரையில தேவனாகிய கர்த்தரால உருவாக்கப்படாத செய்யப்படாத ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்க கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கேப்பீங்களா இருந்தா உங்களுக்காக அவரை செய்தார். ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிற போது என்னதுக்கு எங்களுக்கு பயம், எங்களுக்கு என்னதுக்கு கலக்கம், எங்களுக்கு என்னதுக்கு கண்ணீர், எங்களுக்கு என்னதுக்கு பிரச்சனை, எங்களுக்கு என்னதுக்கு வியாதி, எங்களுக்கு என்னதுக்கு பிசாசு எடுத்து வர வேணும்? அல்லேலூயா. ஒன்றுமே எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நான் சரியா இருப்பனா இருந்தா ஒன்றுமே உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நேற்றைய தினத்துல சொன்னார் எங்களுக்கு மறுபடி, முந்தி சொன்னதுதான், நாங்களும் செவிட்டு விரியன்கள் மாதிரி சில வேளையில இருந்துக்கிறது நடக்கிறது. தேவையானது ஒன்று, என்னுடைய பாதம். அல்லேலூயா. நாங்க அதை விட்டுட்டு மற்றது எல்லாம் செய்வோம். நான் கூட அப்படித்தான், தப்பு. அல்லேலூயா. தேவையானது அவருடைய பாதம். என்ன என்ன அர்த்தம்? அவருடைய பாதத்தில இருந்து நாங்கள் ஜெபிக்கிறது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. பூமியில தான் அவருடைய பாதம் இருக்குது, பூமியில தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான அவருடைய பாதம், அவருடைய கையும் இல்லை, காலும் இல்லை, தலையும் இல்லை, ஏன்னா அதை நாங்கள் வெட்டி பிடிக்க முடியாது. அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு உயர்ந்தவர். அல்லேலூயா. எங்களுக்கு அவருடைய பாதமே போதும். ஆமென். அல்லேலூயா. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும்,
நீ பாதம் அமர்ந்தேன்.